வணக்கம் நண்பர்களே. அர்ச்சுனாவுடைய கட்சிகள், அதாவது புதுசாக தொடங்கப்பட்ட ஒரு மாதத்துக்குள் தொடங்கப்பட்டு இந்த தேர்தலில் சுயேட்சைக்குழுவாக போட்டியிருந்த கட்சிகளையும் உட்பூசல்கள் வந்து ஏற்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து அர்ச்சுனாவை வந்து முன்வைத்திருக்கின்றார். இன்று திடீரென பின்னிறம் போல இந்த குற்றச்சாட்டுகளை வந்து வைத்திருக்கின்றார். அதில் முக்கியமாகவே வந்து என்ன தேவை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தாங்கள் 9 பேர் போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லியும், அந்த 9 பேர்லேயும் வந்து, அதாவது ராமநாதன் அர்ச்சுனாகிய தான் வந்து அந்த கௌசல்யா அப்படின்ற பெண்ணுக்கும் இல்லை அவருடைய நெருங்கிய நண்பரான மயூரனுக்கும் மட்டும்தான் முன்னுரிமை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லியும், மற்றவர்கள் வந்து பெரிதுபடுத்த படையலை அப்படின்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை வச்சு கொண்டு அவரது கட்சியை உடைக்கிறதுக்கு, அதாவது உட்பூசலை கொண்டு வருவதற்கு பலர், அதாவது அர்ச்சுனாவோட சேர்ந்து இருக்கிறவர்களை வந்து முயற்சி செய்து கொண்டிருப்பதாக அர்ச்சுனாவை வந்து குற்றம் சுமத்தியிருக்கின்றார். அதுக்காக 2-3 பதிவுகளையும் வந்து வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இந்த தான் வந்து அப்படி எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லியும், தான் 9 பேரையுமே சரியாக தான் பார்க்குறேன் சொல்லியும், இவ்வாறு வந்து அவர் ஒரு தகவலை தெரிவித்த நிலையில் எங்கண்ட சில கருத்துக்கள் இருக்குது என்னென்னு சொல்லி, ஒரு நாளுமே வந்து ஒரு கட்சியில் 9 பேருமே உள்ள 6 பேருமே, நான் 9 பேர் போட்டுக்கிட்டாலும் அது 6 பேர் தான் வெளில போயினோம். அதுவும் வந்து எப்படின்னு சொன்னால், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதில் வந்து முக்கியமான 2-3 பேர் அல்ல 4 பேர் இருக்க தான் போயினோம். அப்படி பார்க்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், கட்டாயம் அந்த 3க்கு அதிகமாக வெல்றதுக்கு வாய்ப்புரியவர்களுக்குத்தான் அதிகமான எஃபோர்ட்டை போட்டு அவையில் வெல்ல வைக்கிறதுக்குரிய ஒரு வழி வந்து செய்வோம். அதுதான் வளமையாக எல்லா கட்சியிலுமே அரசியலில் செய்கிறது. அர்ஜுனாவின் கட்சியும் அதைத்தான் செய்ய போகுது உண்மையை சொன்னால். ஆனால் என்ன, ஓகே 9 பேர் போட்டுறதுக்குரிய வாய்ப்பு இருக்காது, 9 பேர் போட்டிருக்கிறார் அவ்வளவுதான். அப்போ அந்த அதன் அடிப்படையில் வந்து 9 பேருக்கும் சமமாக வந்து பங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளுமே வாதிட முடியாது. அதை விட முக்கியம், எப்படி வாக்காளர்களுக்கு 3 பேரை தெரிவு செய்து போடுறது அவையவையுடைய சுதந்திரம், அதே மாதிரி கட்சி சார்ந்த சுதந்திரம் ஒன்றுக்கு அவர்கள் போட்டியிடுகிறவர்கள் ஒரு கட்சியாக இருக்கிறார்கள். அந்த அவர்களுக்கும் வந்து தங்களுக்குள்ளே யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதும் வந்து அவையுடைய சொந்த விருப்பமாக தான் இருக்கும். அதை வந்து யாருமே தடைக்கலாது. இப்போ அர்ச்சுனான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், தங்களோட இணைந்திருக்கிறவர்கள் தான் வந்து உட்பூசலை இழந்தார்கள் அப்படின்னு சொல்லி, அது சரிதான் சொல்லி ஒரு நாளுமே வந்து உட்பூசலை ஆசையிலும் வெளியில் இருக்கிறவனால உட்பூசலை கொண்டு வரலாது, உள்ளுக்கு இருக்கிறவனால தான் வந்து உட்பூசலை மேற்கொள்ள முடியும். அவர் அந்த குற்றச்சாட்டு வந்து அவர் வெளியில் வந்து தெரிவிக்கிறதாலே இந்த பலனும் இல்லை. காரணம், உட்பூசலை நீங்கள் உள்ளே வச்சு தான் வந்து டீல் பண்ணிக்கொள்ளணும். அதை விட இன்னொரு பதிவும் வந்து சொல்லி அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த தானும் மயூரனோடும் தான், அவர் வந்து தானும் மயூரன் அப்படின்றவுடைய ஆசனம் தான் வந்து முன்னிலைப்படுத்தப்படுது அப்படின்னு தான் அவருடைய கருத்து. ஆனால் அந்த 2 பேரோட இன்னும் 2 பேரை பாராளுமன்றம் கொண்டு செல்வதற்கு போராடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அதாவது அவர் வந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் தானும் மயூரனும் வெல்றார், 2 சீட் தங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கொண்டு தாங்கள் இன்னும் 2 சீட் வந்து வெல்றதுக்குரிய வாய்ப்பு தான் ட்ரை பண்ணுறன்னு சொல்லியும், அதை இதில் தவற மிச்ச மீதி வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து அடுத்த மாகாண சபை தேர்தலில் நான் வந்து அவையில் போட்டியில் வைத்து அவையில் வந்து வெல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார். முட்டாள்தனமாக சிந்தித்து நமது சிறிய கூட்டை பிரித்து ஆடுவதை விடுத்து தயவுசெய்து ஆக்கப்பூர்வமான வேலைகள் வந்து ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றார். குடித்து இருக்கின்றது என்பதற்காக நமது கூட்டுப்படலை ஆட்ட வேண்டாம் என்று சொல்லியும், புரிதலுக்கு மிக்க நன்றிகள், தலைமைத்துவம் திறந்தபடியால் தான் சுயாதீனமாக தேர்தலில் நிற்கின்றோம், நாங்கள் ஒரு சிறு காலத்தில் தான் ஒன்றிணைந்திருக்கின்றோம், ஆனால் எங்கள் பாசமும் அன்பும் எப்போதும் பிரியாதது அப்படின்னு சொல்லியும், தயவு செய்து நடக்கிற கதையை கதைக்க சொல்லுங்க கொண்டு தலைவற்றடையாள கொண்டாடுத்து போட்டிருக்கின்றார். ஊசி சின்னத்தில் போட்டியிடுகிறோம், சுயேட்சை குழு இலக்கம் 17 அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கின்றார். நெருப்பில்லாமல் புகை வராது அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். இவர் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லினா கொஞ்சம் வாயாலே, இவற்றை வாய் தான் வந்து வீக்னஸ் அர்ச்சுனாவை பொறுத்தவரையும், அந்த வாயாலேயே பிடிச்சிடலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ ஏதோ ஒரு உட்பூசல் வந்திருக்குது, அதுக்கு தான் வந்து அவர் அதிகமாக கதைக்கிறார். இங்கே அடுத்த கட்டம் என்ன நடக்குமன்றது அங்கே அவர்களால் ஊகி முடியும் இருக்குன்னு சொன்னால், இவர் நிறைய கதைக்கு வந்து இன்னும், அதாவது இவற்றை வாய் தான் வந்து இன்னும் அதிகமாக அந்த பிரச்சனையில் கிளறது தான் வரலாறு. அதனால் இவர் அந்த உட்பூசலில் வந்து சரியாக உள்ளுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ளாமல் வெளியில் வந்து வாயை உடைக்க அந்த உட்பூசல் வந்து இன்னும் அதிகமாகறதுக்குரிய வாய்ப்பு தான் இருக்கும். இவர் என்ன, இவர் ஏற்கனவே வாயை விட்டுக்கொண்டான்னு இருக்கிறார், பார்க்கலாம் வந்து இவர் என்ன செய்யப்படுறாருன்னு சொல்லி. இது அனுபவம் இதுகள் வந்து இவைக்கு அரசியல் ரீதியாக சரிவு மேலே இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம், பூச்சியம் என்றுதான் சொல்லிக்கொள்ளணும். அதுவும் ஈழத்தமிழர்கள், அது யாழ்ப்பாண தொகுதி மாதிரி அதிகமான நுண்ணறிவு இருக்கின்ற, மிகவும் பிரிஞ்சு இருக்கின்ற ஒரு தொகுதிக்குள்ள வந்து சாதாரணமாக அனுபவம் உள்ள எவ்வளவு பேரை வந்து ரெண்டு அரசியல் செய்யலாமல் அடிபட்டு போன நிலையில் இவர் வந்து வெறும் சமூக வலைத்தளம் நம்பி இதில் குதிச்சிருக்கிறார். அது ஒரு சிறு கால இடைவெளியில் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்து வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.